அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம டிஸ்பிளில் பார்த்துட்டு இருக்க வீடியோ மாதிரி எப்படி மேக் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னே நம்ம சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டீஸில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சென்ட்ரலில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்க போகிற பார்த்தோம்னா 16.9 கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பேக்ரவுண்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்து நான் எடிட் பண்ணுறதுனால ஒரு 10 செகண்ட் வச்சுக்கிறேன். டிக் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி டவுன் பண்ணிக்கேன். லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க, டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் மாற்ற என்ன பண்ணலாம்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இருக்கும், கிளிக் பண்ணிக்கங்க. கிளியர் ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணால் அது வந்து டெம்ப்ளேட்டர் லென்த்தெல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்து நான் வந்து சிசர் வாங்கி கொடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க, இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி கார்னரில் கொண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அது உள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் ஆர்டர் கொடுத்துருங்க. ஆர்டர் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. அதோட இமேஜ் வந்து பார்த்துங்க வந்து எண்டு முடியுது. எங்கே முடியும் கரெக்டாக பார்த்துங்க. இதோட முடியுது எண்டு. அதுக்கப்புறம் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்துங்க. லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். கார்னர் கொண்டு வந்துடுறேன். லைட்டை வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். அதே மெத்தடு தான். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் ஆட் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ சின்ன ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். லேயரை கிளிக் பண்ணிங்க, மீடியா போய்க்கிங்க. இதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை இதை கார்னரில் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பிரெண்டிங் ஆப்ஷன் வரும். உள்ள பெல்ட்டு மல்டிபிளே கொடுத்துருங்க. கொடுத்து டிக் கொடுத்துருங்க. அது ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணிக்கிறேன் இந்த இமேஜை. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அந்த இமேஜுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்துங்க. லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பிஎன்ஜி கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு கலரை கார்னரில் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஆப்ஷன் வரும். அது போய்ட்டு ஓவரலாக கொடுத்துங்க. நல்லாயிருக்கும். டிக் கொடுத்துங்க. இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. ஃபுல்லாக குளிச்சுங்க. ஓகே, கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிஞ்சி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆடியோ சாங் ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ கிளிக் பண்ணிக்கங்க. ஃபோல்டர் போய்க்குங்க. நான் சாங் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கணும். சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதை வந்து சேவ் பண்ணலாம். ரைட் சைடு வந்து ஆர்வமாக இருக்க பாருங்கள், கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து எக்ஸ்போர்ட்னு காமிக்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பை பை.